ஹாய், வணக்கம். இன்னையோட நம்மளுடைய சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்ன மாதிரி வளர்ற யூடியூபர்ஸுக்கு நீங்கள் போடக்கூடிய நல்ல கமெண்ட்டும் லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் இன்னும் நல்ல மெசேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும். இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பயனுள்ள தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். எந்த டெக்னாலஜியுமே நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அமையுது, இல்லைங்களா? நமக்கு கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்பை நல்ல விதத்தில் பயன்படுத்துவோம். இன்றைய ஸ்பெஷல் வீடியோ 27 நட்சத்திரங்களின் குணநலன்களை சிம்பிளாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இன்டைரக்டாக நம்ம எல்லாருமே ஜாதக பிரியர்களாக இருப்போம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கும் அவங்கவுங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நிச்சயமாக ஆர்வம் இருக்கும். ஒரு சிலதை நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, இவனோட பிறவி குணமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய பிறவி குணங்களை மாற்ற முடியாது. ஒருத்தருடைய நட்சத்திரத்தை வச்சு அவங்களுடைய அடிப்படை குணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக நடந்துக்குவோம். அதுக்காக பழகும்போது ராசி நட்சத்திரம் எல்லாமா கேட்டுட்டு பழக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லைங்க. ஒருத்தர் பேசும்போதே அவங்க என்ன நட்சத்திரமாக இருப்பாங்க அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முதல் நட்சத்திரமான அஸ்வினி, இவங்க பிறவியிலேயே செல்வந்தராக பிறந்திருப்பாங்க, இல்லைன்னா செல்வந்தராக ஆயிடுவாங்க. புத்திசாலியாக இருப்பாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் விவாதிப்பாங்க, ஆடம்பரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பக்திமானாக இருப்பாங்க, கல்வியில் சிறந்து விளங்குவாங்க, அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுல நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. ரெண்டாவது பரணி நட்சத்திரம், இவங்க நன்றி மிக்கவர்களாக இருப்பாங்க, திறமைசாலிகளாக இருப்பாங்க, தர்மவானாக இருப்பாங்க, எதிரிகளே இல்லாத அளவுக்கு தன்வசப்படுத்திக்குவாங்க அவங்கள, அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க, சாதிக்கிறதுல வல்லவர்களாக இருப்பாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஏதாவது ஒரு வகையில் சாதிச்சுருவாங்க, வசதியாக வாழ்வாங்க இவங்க. மூணாவது கார்த்திகை நட்சத்திரம், இவங்க பக்திமானாக இருப்பாங்க, ரொம்ப மென்மையானவங்களாக இருப்பாங்க, செல்வந்தராக இருப்பாங்க, படிப்பு இவங்களுக்கு கொஞ்சம் சுமாராகத்தான் வரும், ஆனால் வாழ்க்கை பாடத்தை நல்லாவே படித்து வச்சுருப்பாங்க, இனிமையாக பழகுவாங்க. நாலாவது ரோகிணி நட்சத்திரம், இவங்க கம்பீரமாக இருப்பாங்க, உல்லாச பிரியர்களாக இருப்பாங்க, கலா ரசிகர்களாக இருப்பாங்க, ஊர் சுற்றுறதில் வல்லவர்களாக இருப்பாங்க, செல்வாக்கு மிக்கவர், அதாவது செல்வம் அதிகமாக இல்லை, செல்வம் குறைஞ்சிருந்தாலும் செல்வாக்கு அதிகமாக இருக்கும், வசீகரமாக இருப்பாங்க, இவங்களை பார்த்தாலே பேசணும்னு தோணும். அஞ்சாவது மிருக சீரிஷம், தைரியசாலியாக இருப்பாங்க, முன்கோபியாக இருப்பாங்க, தர்மவானாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, திறமைசாலியாக இருப்பாங்க, செல்வம் சேர்க்கறதுல ஆர்வமாக இருப்பாங்க. ஆறாவது திருவாதிரை நட்சத்திரம், இவங்க பார்க்கறதுக்கு தான் எளிமையாக இருப்பாங்க, சாமர்த்தியசாலியானவங்க, எந்த வேலையாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் தலைமையேற்று நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏழாவது புனர்பூசம், இவங்க கல்வி அறிவில் சிறந்தவங்களாக இருப்பாங்க, சாதுரியமாக இடத்துக்கேற்ற மாதிரி பேசி எஸ்கேப் ஆவாங்க, ஊர் சுற்றுறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு, நன்றி மிக்கவங்களாக இருப்பாங்க, ஆடம்பரத்தில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. எட்டாவது பூசம் நட்சத்திரம், இவங்க பெரியவங்களை மதிக்கிறதுல சிறந்தவங்களாக இருப்பாங்க, பக்தியில் அதிகமான விருப்பம் இருக்கும் இவங்களுக்கு, வைராக்கியமும் அதிகமாக இருக்கும், ஒரு காரியத்தை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் வரமாட்டாங்க, நண்பர்களை நேசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, இவங்களுக்கு புகழ் அதிகமாக கிடைக்கும், இவங்கள மாதிரி நல்லவங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஒன்பதாவது ஆயில்யம், இவங்க செல்வந்தர்களாக இருப்பாங்க, தர்மவானாக இருப்பாங்க, அளவுக்கு மீறிய செலவு செய்கிறதுலையும் வல்லவர்களாக இருப்பாங்க, ஆடம்பரமாக இருக்கிறதுல ரொம்ப பிரியப்படுவாங்க, சத்தியவானாக இருப்பாங்க, நேர்மையானவங்களாக இருப்பாங்க. பத்தாவது மக நட்சத்திரம், இவங்க ஆராய்ச்சி மனப்பான்மை மிக்கவங்களாக இருப்பாங்க, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டெல்லாம் மக நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க, படிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும், பழக இனிமையானவங்களாக இருப்பாங்க, நேர்மையாக நடக்க விரும்புவாங்க. பதினொன்றாவது பூரம் நட்சத்திரத்துக்காரங்க, இவங்க ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, விவசாயம் இந்த ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க, வியாபாரத்தில் ஆர்வமாக இருப்பாங்க, உண்மையானவங்களாக இருப்பாங்க, செல்வாக்கு அதிகம் இவங்ககிட்ட இருக்கும், பேச்சு திறமை அதிகமாகவே இவங்ககிட்ட இருக்கும், பேசியே அடுத்தவங்கள கவர் பண்ணிடுவாங்க. பன்னெண்டாவது உத்திரம் நட்சத்திரம், இவங்க நாணயமானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப பக்திமானாக இருப்பாங்க, நட்போட பழகுவாங்க, நன்றி மறவாதவங்கள் இவங்க, சுகபோகியாக இருப்பாங்க, தான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க, உறவினர்களை நேசிப்பாங்க. 13 அஸ்தம் நட்சத்திரத்துக்காரங்க, இவங்க ஆடை ஆபரணங்களை அதிகமாக வாங்கி சேர்க்கறதுல பிரியமாக இருப்பாங்க,
இவங்களுக்கு கல்வி அறிவு அதிகமாகவே வளரும். இவங்க கலா ரசிகர்களாக இருப்பாங்க. இந்த பாட்டு டான்ஸு இதுலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. நகைச்சுவையாக பேசுகிறதுல ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க. அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பழகு இனிமையானவங்களாக இருப்பாங்க இவங்க. 14 சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவங்க ஊர் சுத்துறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கல்வி நல்லவே வரும் இவங்களுக்கு. தைரியசாலியாக இருப்பாங்க. எதிரியாக இருந்தால் கூட அவங்க மேலேயும் இரக்கம் காட்டுவாங்க. சாதிக்கிறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. பரந்த மனசு இருக்கும் இவங்களுக்கு. 15 சுவாதி நட்சத்திரம். இவங்க புத்தி கூர்மையானவங்க. எதையுமே யோசித்து செய்வாங்க. சுகபோகியாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பழகு இனிமையானவங்களாக இருப்பாங்க. நம்பகத்தன்மையானவங்க. இவங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இவங்ககிட்ட இருக்கும். 16 விசாக நட்சத்திரம். இவங்களுக்கு வியாபாரத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. கலா ரசிகர்கள், டான்ஸு, பாட்டு இந்த மாதிரி விஷயத்துலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. தர்மவானாக இருப்பாங்க. கொடை வள்ளலாக இருப்பாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் தற்பெருமையும் இருக்கும். 17 அனுஷம். இவங்க நேர்மையானவங்களாக இருப்பாங்க. அந்தஸ்து அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பாங்க. ஊர் சுற்றுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அரசால் பாராட்டு பெறுவாங்க இவங்க. 18 கேட்டை நட்சத்திரம். இவங்க படிப்பில் ஆர்வமாக இருப்பாங்க. ரொம்ப துணிச்சல்காரங்களாக இருப்பாங்க. குறும்பு செய்கிறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. முன்கோபியாக இருப்பாங்க. சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. இவங்களுக்கு புகழ் தானாக தேடி வரும். 19 மூல நட்சத்திரம். இவங்க சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க. அதிகமாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுலையும் படிக்கணும் அப்படிங்கிறதுலையும் ஆர்வமாக இருப்பாங்க. நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. உடல் பலம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. நீதிமானாக இருப்பாங்க. புகழ் விரும்பியாக இருப்பாங்க. அடக்கமாக இருக்கிறவங்களாக காமிச்சிக்குவாங்க. 20 பூராடம். இவங்க சுகபோகியாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்பவுமே செல்வமிக்கவராகவே இருப்பாங்க. பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. வாக்குவாதத்தில் வல்லவராக இருப்பாங்க. இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடமையில் முழு ஆர்வம் இவங்கக்கிட்ட இருக்கும். 21 உத்திராடம். இவங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். பாட்டு டான்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொறுமைசாலியாக இருப்பாங்க. நினைச்சதை சாதிச்சிருவாங்க. சாதுரியமாக பேசி இவங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்குவாங்க. 22 திருவோணம். இவங்க பக்திமானாக இருப்பாங்க. சமூக சேவகராக இருப்பாங்க. சொத்து சுகம் அதிகமாக இவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. அடுத்தவங்கள மதிக்கிறதுலேயும் சரி உதவுறதுலேயும் சரி ரொம்ப நல்லவங்களாக வல்லவங்களாக இருப்பாங்க. 23 அவிட்டம் நட்சத்திரம். இவங்க கம்பீரமானவங்களாக இருப்பாங்க. செல்வாக்கு மிக்கவங்களாக இருப்பாங்க. தைரியசாலியாக இருப்பாங்க. முன்கோபியாகவும் இருப்பாங்க. மனைவியாக இருந்தால் கணவனை நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. கணவனாக இருந்தால் மனைவியை நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. 24 சதயம் நட்சத்திரம். இவங்க பார்க்கறதுக்கு வசீகரமாக இருப்பாங்க. செல்வந்தராக இருப்பாங்க. ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. எந்த விஷயம் செய்கிறதுனாலும் கொஞ்சம் முன் யோசனை அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட. திறமையானவங்களாக இருப்பாங்க. எந்த விஷயத்துலையும் திறமையாக செயல்படுவாங்க. ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பாங்க. 25 பூரட்டாதி நட்சத்திரம். இவங்களுடைய மனம் திடமான மனசாக இருக்கும். பலசாலியாக இருப்பாங்க. சுகபோகியாக வாழணும்னு நினைப்பாங்க. பழக இனிமையானவங்களாக இருப்பாங்க. தொழிலில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க குடும்பத்தை நேசிக்கிறதுல நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. யாருக்காகவும் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. 26 உத்திரட்டாதி நட்சத்திரம். இவங்க படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். சாதுரியமாக பேசுவாங்க. எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற சாணக்கியத்தனை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கறதுல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. பக்திமானாக இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. கடமையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. 27 ரேவதி நட்சத்திரம். இவங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. நேர்மையானவங்களாக இருப்பாங்க. எதிரியை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட தைரியமும் இருக்கும், தன்னம்பிக்கையும் இருக்கும். சுகபோகத்தில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க எப்போவுமே. தற்புகழ்ச்சி இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதைத்தான் விரும்புவாங்க. இவங்க கூட பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.